அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சமைக்காத உணவு பார்க்கலாம். தென்னங்கருப்பட்டி கீர் மற்றும் சர்க்கரை வள்ளி கிழங்கு இனிப்பு அவல் கலவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென்னங்கருப்பட்டி இதுதான் தென்னங்கருப்பட்டி. இந்த பனங்கருப்பட்டி மாதிரி இது தென்னை மரத்துலேருந்து தயாரிக்கிறது. அந்த பதநீரை வச்சு இந்த கருப்பட்டியை வச்சு தான் நம்ம வந்து கீர் வந்து தயாரிக்க போகிறோம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு அவல் கலவை முதல்ல அதை பார்த்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று எடுத்து அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். கூட வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி. இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி வடிகட்டி முதல்ல அந்த சக்கரவள்ளி கிழங்கு பால் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் அரைச்சி வடிகட்டின பால் அதை வந்து நம்ம அவலில் வந்து ஊற வைக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அவல் வந்து பிடிக்குதோ அந்த அவலை வந்து இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். நான் வந்து பூங்கார் அரிசி அவல் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த வடிகட்டின பாலை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா ஊறணும். இது தாராளமாக வந்து ஊற்றுங்க. இது வந்து கெட்டி அவல்ன்றதுனால கொஞ்சம் வந்து தண்ணி பால் வந்து கொஞ்சம் அதிகம் பிடிக்கும். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கிடையில் நம்ம அந்த கருப்பட்டி கீர் அது வந்து பண்ணலாம். முந்திரி வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க. கூட பாதாம் இருந்தால் அதையும் நம்ம வந்து ஊற வச்சு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வாழைப்பழம் அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். கூட வந்து பாதாம் பிசின் வந்து இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து நேற்று இரவே ஊற வச்சது இந்த பாதாம் பிசின். பாதாம் பிசின் குறைஞ்சது 8-9 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் இது தென்னங்கருப்பட்டி. இந்த கருப்பட்டியை நல்லா பொடிச்சு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வடிகட்டிக்கோங்க. அப்புறம் கூட கொஞ்சமாக தேங்காய் பால் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் சுவையான தென்னங்கருப்பட்டி ஸ்மூதி தயார். இப்போ இதனோட கொஞ்சம் தேங்காய் பால் வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இருந்தால் அதையும் நம்ம வந்து போடலாம். இது மேலே நான் கொஞ்சமாக பூசணி விதைகள் வந்து கொஞ்சம் சேர்த்து அலங்கரிச்சிருக்கேன். பூசணி விதைகள் பாதாம் முந்திரி அதையும் பிடிச்சி மேலே வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது குடிக்கிறதுக்கு ரொம்பவுமே சுவையாக இருக்கும். இப்போ அடுத்தது இந்த பூங்கார் அவல் ஊற வச்சோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா ஊறிச்சு. இப்போ இதனோட கொஞ்சமாக தேங்காய் துருவல். இதுக்கு வந்து இனிப்புக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதனோட நீங்கள் பாதாம் முந்திரி பேரிச்சம்பழம் புலர் திராட்சை அதெல்லாம் இருந்தால் அதையும் நம்ம பொடியான இருக்குது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். நான் முந்திரி மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட சுவையான அவல் கலவை தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.